நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் ரொம்ப பரவலாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 1994 ஆண்டில் விடப்பட்ட ஒரு 2 ரூபாய் நாணயத்தினுடைய மதிப்பு 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தான். இந்த செய்தியை பல்வேறு ஊடகங்களும் கூட வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என் பேர் மன்னர் மன்னன். நான் வந்து ஒரு நாணய ஆய்வாளர். 20 ஆண்டுகளுக்கு மேலே நாணயங்கள் பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறேன். பணத்தின் பயணம் அப்படிங்கிற பேரில் நாணயங்கள் தொடர்பாக ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கேன். 2012 ஆண்டிலிருந்து நாணயங்கள் பற்றின ஆய்வுகளுக்காகவே பயிற்று கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நடத்திக்கிட்டு இருக்கேன். இது போக தமிழக தமிழ் வளர்ச்சித்துறையில் ஆரம்பித்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வரைக்கும் பல்வேறு தரப்பு மாணவர்களுக்கு நான் வகுப்புகளும் எடுத்திருக்கிறேன். என்னுடைய விளக்கம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1994 ஆண்டில் வெளியான 2 ரூபாய் நாணயத்தோட மதிப்பு 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத புரளி. அதே சமயம் இந்தியாவில் வெளியிடப்பட்ட சில 2 ரூபாய் நாணயங்களுக்கு லட்சக்கணக்கு வரைக்கும் விலை மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த அரிய நாணயம் இந்த 1994 ஆண்டில் வெளியாந்த 2 ரூபாய் நாணயம் கிடையாது. கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல, விரிவாகவே சொல்கிறேன், நல்லா கவனித்து கேளுங்க. கடந்த 30 நாட்களுக்குள்ள அரிய பணத்தால் அரிய நாணயம் அப்படின்ட்டு நிறைய புரளிகள் சமூக வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் வந்துட்டு, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1 ரூபாய் நோட்டோட விலை 45,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு செய்தியும், 5 ரூபாய் நோட்டோட விலை 30,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு செய்தியும், 2 ரூபாய் நாணயத்தோட விலை 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற இந்த செய்தியும் தான் ரொம்ப பிரபலமாக இருந்த பொய்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புரளிகள்லாம் எங்கேருந்து வருது, இந்த புரளிகளை எப்படி ஊடகங்களும் நம்பி போடுறாங்க அப்படின்னு பார்க்க போனால், ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஊரில் ஒரு வைரஸ் சுரங்கம் இருக்குது. அந்த வைரஸ் சுரங்கத்துக்கு வைரத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு தொழிலாளி போகிறாரு. போன உடனேயே அங்கே இருக்கிற ஒரு பெரிய வைரத்தை அவர் கண்டுபிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு. அதை 1 கோடி ரூபாய்க்கு விற்று பெரிய பணக்காரராகவும் ஆயிடுறாரு. இப்போ அந்த வைரச் சுரங்கம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. உடனே சில பேர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த தொழிலாளி எப்படி வைரத்தை எடுத்துகிட்டு போய் விற்று பணக்காரரானாரோ அதே மாதிரி நம்மளும் போய் வைரத்தை எடுத்து விற்று பணக்காரங்களாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இப்படி முடிவு பண்ணுறவங்க யாருக்குமே வைரம்னா எப்படி இருக்கும், அது தாதுவாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிற எந்த செய்தியுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே ஒரு சுரங்கம் இருக்குது, அதுக்குள்ளே வைரம் இருக்குது, நம்ம போனால் வைரம் எடுக்கலாங்கிறது தான். உடனே அந்த தொழிலாளிங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வைர சுரங்கத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கருங்கல், செங்கல், மண்ணுகல் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து எல்லாருக்கிட்டக்கே அதை காமிச்சு, நீங்கள் வந்து எனக்கு 1 கோடி ரூபாய்லாம் கொடுக்க வேணாம், 50 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும், இதுவும் அதே வைர சுரங்கத்துலேருந்து எடுத்தது தான், அதனால் இது வைரமாக தான் இருக்கும், அதனால் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்கிற நபர்களுக்கு தான் வைரம்னா என்னென்னு தெரியாது, அதனால் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் வைரத்தை வாங்கிக்கிற அந்த வியாபாரிகளுக்கு வைரம்னா என்னென்னு தெரியும். அப்போது வைர வியாபாரிகள் யாராவது இந்த மண்ணுக்கட்டியையோ அல்லது கருங்கல்லையோ வைரம்னு நம்பி வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க இல்லையா? இதே சூழ்நிலை தான் இன்றைக்கி ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்கு. சில குறிப்பிட்ட அரிய 2 ரூபாய் நாணயங்கள் இந்தியாவில் லட்சக்கணக்கில் வரைக்கும் விலை போகிறது உண்மைதான். ஆனால் அது எந்த 2 ரூபாய் நாணயம், எந்த காரணத்தினால அந்த நாணயம் லட்சக்கணக்கான ரூபாய் வரைக்கும் விலை போகுது அப்படின்ற எந்த அறிவும் இல்லாத சில பேர் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய விற்பனை தலங்களில் அவங்களுக்கு தோன்ற விலையெல்லாம் போடுறாங்க. இது வந்து 1 லட்சம் ரூபாய், இது 2 லட்சம் ரூபாய், இது 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு யாராவது ஏமாறுவாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. யாருமே ஏமாறல. இந்தியாவில் இதுவரைக்கும் இப்படி போஸ்ட் போடப்பட்ட எந்த ஒரு நாணயத்தையும் 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய்க்கு கூட யாருமே வாங்கலை. அதே சமயம் இந்த போஸ்ட்டை பார்த்த ஊடகங்கள் அவங்களும் எந்த அறிவுமே இல்லாமல், நாணயங்கள் பற்றின எந்த புரிதலுமே இல்லாமல் இவங்க போட்டதை ஒரு செய்தியாக போடுறாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 2 ரூபாய், 1 ரூபாய், 50 பைசாவெல்லாம் தூக்கிட்டு வந்து இது விற்குமா, இது விற்குமா, இது விற்குமான்னு பார்க்குறாங்க. இதன் மூலமாக இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான மக்களோட உழைப்பு வீணா போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. உலகம் முழுக்க 15 கோடி பேருக்கு நாணயங்களை சேகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரதான பொழுதுபோக்கா இருக்கு. இந்த 15 கோடி பேர்ல சுமார் 1.5 கோடி பேர் ரொம்ப வெறி பிடிச்ச நாணய சேகரிப்பாளர்கள். இவங்க வந்து ஒரு நல்ல நாணயம் கிடைக்குது அப்படின்னா விலையை பத்தி எந்த கவலையுமே படாம ஃப்ளைட்டில் வந்து நாணயங்களை வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மிக பிரபலமான நிறைய நாணய சேகரிப்பாளர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க.
இந்த நாணய சேகரிப்பாளர்கள்லாம் எங்கே நாணயத்தை வந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இந்தியா முழுக்க பல்வேறு நாணய ஏல நிறுவனங்கள் இருக்குது. இந்த ஏல நிறுவனங்களோட ஏலத்துக்கு வந்து தான் நிறைய பணக்காரங்க வந்து நாணயங்களை வாங்கிட்டு போகிறாங்க. உதாரணமாக டோட்டிவாலா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஏல நிறுவனம் இருக்குது, பாம்பே ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஏல நிறுவனம் இருக்குது, மருதார் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஏல நிறுவனம் இருக்குது, கிளாசிக் ஆக்ஷன் ஒரு ஏல நிறுவனம் இருக்குது. இந்த ஏல நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, இவங்களுக்கு நாணயங்கள் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்க்குறப்போ, நம்மள மாதிரி சாதாரண மக்களும் கூட இங்கே நாணயங்களை கொடுத்து விற்கலாம். இந்த நாணயம் விற்றது பின்னாடி இந்த ஏல நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கமிஷனாக எடுத்துப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டேயும் அவங்க நாணயத்தை வாங்க மாட்டாங்க. இதில் முதல் கண்டிஷன் என்னென்னா, மக்கள் கொண்டு வந்து கொடுக்குற அந்த நாணயம் முதல்ல அரிய நாணயமாக இருக்கணும். எங்கிட்டக்கு ஒரு 1000 காசு இருக்குங்க, நீங்களாக பார்த்து இதில் இருக்கக்கூடிய அரிய நாணயத்தை எடுத்து ஏலம் விட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னா அவங்க அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதே சமயம் என்கிட்டக்க இந்த ஆண்டில் வெளியான இவ்வளவு மதிப்பு இருக்கிற இந்த காசு இருக்குங்க, இதை விற்று கொடுங்க அப்படின்னு அறிவோடு போய் பேசினா அவங்களே அந்த நாணயத்தை விற்று கொடுத்துட்டு அந்த கமிஷனையும் எடுத்துப்பாங்க. இதுதான் அவங்களுடைய தொழில். இந்த ஏல நிறுவனம் ஒரு நபர்கிட்டேருந்து ஒரு காசை வாங்கி ஏலம் விட போகிறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த நாணயம் வந்து உண்மையான நாணயமா அல்லது போலி நாணயமா அப்படின்ட்டு ஒரு சான்றிதழ் நிறுவனத்தில் கொடுத்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி வந்த பின்னாடி அந்த நாணயத்தை ஒரு நிபுணர்கிட்ட காமிச்சு இந்த நாணயத்துக்கான சரியான விலை மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏலத்துலேயும் ஒரு நாணயம் வந்து ஏலத்துக்கு வர்றப்போ அந்த நாணயத்தோட விலை மதிப்பு இத்தனை ரூபாயிலேருந்து இத்தனை ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு கீழே எஸ்டிமேஷன் போட்டிருப்பாங்க. இந்த எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த எஸ்டிமேஷனை பார்த்த உடனேயே இது சரியான விலை மதிப்பீடாக இருக்கா அப்படின்னு நிறைய நிபுணர்கள் வந்து அவங்க கருத்தை சொல்லுவாங்க. நிபுணர்களாக இல்லாத அதே சமயம் நாணயங்களை வாங்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த எஸ்டிமேஷனை வச்சு தான் இந்த காசை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுகள்லாம் வருவாங்க. அதே சமயம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த காயின் பஜார் அல்லது குயிக்கர் இந்த மாதிரியான தளங்கள் இருக்கு இல்லையா, அது செய்திகளில் சொல்கிறாங்களே இந்த தளத்தில் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு காசை போட்டிருக்காங்க, அந்த தளத்தில் 9 லட்ச ரூபாய்க்கு காசை போட்டிருக்காங்கன்னு. அந்த எந்த தளத்துலேயுமே இந்த எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஒரு நாணயத்தை போஸ்ட் பண்ணுறவர் அது அரிய நாணயமாக இருக்கலாம், அரிது இல்லாத நாணயமாக இருக்கலாம், அல்லது பாக்கெட்லேருந்து ஒரு காசை எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூட போடலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அதுக்கு கீழே உங்களுக்கு வாய்க்கு என்ன வருதோ அந்த தொகையை வந்து இதோட விலை மதிப்பு அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதே சமயம் இப்படி போஸ்ட் பண்ணக்கூடிய நாணயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத coinbazaar.com ஓரளவுக்கு செக் பண்ணுறாங்க. போலி நாணயம் அப்படின்னா வித்தவங்களே இதை ரிட்டர்ன் எடுத்துக்கணும். அதே சமயம் குவிக்கர் மாதிரியான இணையதளங்களில் அது போலியா இல்லையாங்கிறது கூட அவங்க செக் பண்ணுறதில்ல. இதன் காரணமாக இணையத்தில் நாணயத்தை வாங்கக்கூடியவங்க 70% போலி நாணயங்களை வாங்குறாங்க, பெரும்பாலும் நஷ்டமடைகிறாங்க. இதனால் நாணய சேகரிப்பாளர்கள் யாருமே இணையத்தில் இப்படி நாணயங்களை வாங்குறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆடி கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆடி காரை கொண்டு போய் வெள்ளிக்கிழமை சந்தையிலே விற்பீங்க மாட்டிங்கல்ல, ஒரு நல்ல ஷோரூமாக பார்த்து அந்த ஆடி காரை விற்பீங்க. ஏன்னா ஆடிக்காரை வாங்குறவங்க ஷோரூமுக்கு தான் வருவாங்க. அதே மாதிரி நல்ல விலை மதிப்பு இருக்கக்கூடிய நாணயங்களை லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து கூட வாங்க தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி வெப்சைட்டுகளில் போய் நாணயங்களை வாங்க மாட்டாங்க. இவங்க பெரிய பெரிய நாணய ஏலங்களில் தான் நாணயங்களை வாங்குவாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு அரிய நாணயம் உங்கள் கிட்டக்கே கிடச்சி அந்த அரிய நாணயத்தை நீங்கள் போய் குயிக்கர்லேயோ அல்லது coinbazaar.com போட்டிங்க அப்படின்னா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய 1000 போலி நாணயங்கள் கூடவும் மதிப்பில்லாத நாணயங்கள் கூடவும் அது கலந்துரும். உண்மையிலேயே நாணயத்தை சேகரிக்கணும்னு விரும்புகிறவங்க கூட அந்த நாணயங்களை விற்க மாட்டாங்க. ஆக மொத்தம் coinbazaar.com அல்லது இந்த குயிக்கர் மாதிரியான பகுதிகளிலேயோ நாணயங்களை ஃபோட்டோ பிடிச்சி போடுறது அப்படிங்கிறது நீங்கள் உங்களை நீங்களே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிற மாதிரி தான். அதனால் ஒரு வியாபாரமும் நடக்க போகிறதில்ல. இப்படி வெப்சைட்டுகளில் நான் ஒரு காசை போட்டேன், அது ஒரு நபர் வாங்கினார், அதன் மூலமாக நான் பணக்காரன் ஆனேன் அப்படின்ட்டு இந்தியாவில் ஒரு நபர் கூட கிடையாது. இது எல்லாமே ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு பொதுமக்களுக்கு புரியாமல் ஏற்படுற குழப்பத்தோட விளைவுகளாக தான் இருக்குது. இதனால் எந்த பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. ஒரு பிரயோஜனமுமே இல்லாத இந்த வெட்டி வேலையை பற்றி கடந்த 30 நாட்களில் மட்டும் 3 பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்குது. எல்லா பத்திரிகைகளையும் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த செய்திகள்லாம் எங்கேருந்து வருது, இந்த செய்திகள் வர்றதுனால யாருக்கு லாபம் கிடைக்குது அப்போ நம்ம பார்க்க போனோம்னா, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் ஒரு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்குன்னா ஸ்ரீராம ஜெயம். இந்த நோட்டீஸை படித்த உடனேயே இதே மாதிரி 1000 நோட்டீஸை நீங்கள் அச்சடித்து கொடுக்கணும். அப்படி அச்சடித்து கொடுத்த அம்பிஜம் மாமி வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, அப்படி அச்சடித்து கொடுக்காதவங்க வந்து ஆக்சிடெண்டில் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த நோட்டீஸில் இருக்கும். அந்த நோட்டீஸை நம்ம பார்த்த உடனேயே ஆளறி அடிச்சுட்டு போய் 100 நோட்டீஸோ 1000 நோட்டீஸோ நம்மளும் அச்சடித்து நம்மளும் 4 பேர் வீட்டில் போய் போட்டு வருவோம். 10 வருஷம் முன்னாடி
தமிழ்நாடு முழுக்க இது நடந்துகிட்டே இருந்தது. இதை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, ஆடி மாதம்னு ஒன்று வந்துச்சுன்னா எந்த சுபகாரியமே நடக்காது. அப்போது ஆஃப்செட் பிரிண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு வேலையுமே இருக்காது, மிஷினை சும்மா தான் வச்சுருப்பாங்க. அப்போ ஆடி மாதத்துலேயும் கூட யாராவது பிரிண்டிங்க்கு வரணும் அப்படின்னு யோசிச்ச ஆஃப்செட் பிரிண்டிங் வச்சுருக்கக்கூடிய சில நபர்கள் உருவாக்கின ஒரு தந்திரம் தான் இது. இதை பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இப்போ யாரும் அந்த மாதிரி நோட்டீஸ் வந்து கொடுக்கறதில்ல. இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிறதில்ல, பல நூறு ஆண்டுகளாக வேலை இல்லாத சில பேர் அவங்களுக்கு வேலை வரணுங்கிறதுக்காக உங்கள் வேலையை கெடுக்கிறதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கூகுளில் போயிட்டு டூலிப்போ மேனியா அப்படின்னு நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, 1637 வருஷத்தில் ஹாலந்து நாட்டில் நடந்த ஒரு தரமான சம்பவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஹாலந்து நாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பூக்கள் பூக்கிற சீசன் வருது. அங்கே வந்து டூலிப் அப்படின்னு ஒரு மலர் இருக்கும். டூலிப் அப்படிங்கிறது அள்ளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மலர், பார்க்குறதுக்கு அள்ளி மாதிரியே இருக்கும். ஹாலந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மலர் வந்து ஒரு 2-3 நாளைக்கு கூட உதிராமல் இருக்கும். இதுதான் அந்த டூலிப் மலர். இந்த குறிப்பிட்ட ஆண்டில் டூலிப் மலர்கள் வந்து கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் பூத்ததுனால அதுக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு சில வியாபாரிகள் அந்த மலருக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 1 பவுண்டு நாணயம் கொடுத்தா அதுக்கு 100க்கும் மேற்பட்ட டூலிப் மலர்களை கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பூ ரொம்ப குறைச்சலாக பூத்ததுனால 1 பவுண்டுக்கு 50 மலர்கள் அப்படின்னு அந்த மலரோட விலையை கொஞ்சம் ஏற்ற ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த பொதுமக்களும், ஓ வியாபாரிங்கெல்லாம் டூலிப் மலருக்கு வந்து நல்ல விலை கொடுக்குறாங்க, நம்மளும் இந்த டூலிப் மலரை வாங்கி வச்சிருந்து விற்றா நல்ல லாபம் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு வியாபாரிகள் கூட போட்டி போட்டு பொதுமக்களும் விவசாயிகள்டேருந்து டூலிப் மலர்களை வாங்க ஆரம்பித்தாங்க. இப்படி அதிகம் பேர் வாங்க ஆரம்பித்ததுனால டூலிப் மலர்களுடைய விலை ஒரே நாளில் 1 பவுண்டுக்கு 1 டூலிப் அப்படின்னு மாறிடுச்சு. அதாவது 100 மடங்கு விலையேறிச்சு. ஒரு கட்டத்தில் இன்னும் அதிகமாக விலையேறி ஒரு டூலிப் மலரோட விலை வந்து சில இடங்களில் 100 பவுண்டு வரைக்கும் கூட போச்சு. ஆனால் இப்படி டூலிப் மலரை வாங்கி கூச்ச பொதுமக்களுக்கு இந்த டூலிப் மலரை யார் நம்மக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க அப்படின்னும், இந்த டூலிப் மலர்னா என்னங்கிறத பற்றியே எந்த அறிவுமே கிடையாது. இதன் காரணமாக அடுத்த 2-3 நாளில் இந்த டூலிப் மலர்கள்லாம் உதிர்ந்து போச்சு. இதனால் பொதுமக்களில் நிறைய பேர் நடுத்தெருவுக்கு வந்தாங்க. இது வந்து டூலிப் மேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை ஒரு நபர் அது என்னன்னு தெரிஞ்சு வாங்குறாரு அப்படின்னா, அவர் என்னன்னு தெரிஞ்சதுனால தான் வாங்குறாரு. அந்த அறிவு இல்லாமல் நீங்கள் அந்த பொருளை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நடுத்தருவுக்கு தான் வருவீங்கிற உண்மையை உலகத்துக்கு முதன் முதலாக சொன்ன சம்பவம் இந்த டூலிப் மேனியாங்கிற சம்பவம். இதெல்லாம் விட்டுறலாம். கடந்த 2008 ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் அப்படின்னா, 2000 கிட்டக்கு வந்தது இல்லைங்களா, அப்போ Y2K அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது. Y2K என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 1995 அப்படிங்கிறத கம்ப்யூட்டரில் 95 மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ 2000 வரப்போ கம்ப்யூட்டர் இதை வந்து 2000 புரிஞ்சுக்குமா அல்லது 00 புரிஞ்சுக்கிட்டு எல்லா கணக்கையும் அழிச்சிருமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இதை தான் Y2K ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்ததுனால நிறைய .com கம்பெனிகள் மேலே பொதுமக்கள் வந்து நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா .com கம்பெனிகள் வந்து Y2K ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், அதனால் அவங்களுடைய ஷேர்லாம் நிறையா அதிகரிக்கும் அப்படின்னு. இதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்த .com அப்படின்னு பேர் முடியக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகள்லாம் ஓரளவுக்கு விலையேறிச்சு. இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு வெளியில் இருப்பாங்க இல்லைங்களா, ஷேர் மார்க்கெட்னா என்ன, கம்பெனின்னா என்ன, ஷேர்னா என்னங்கிற எந்த அறிவுமே இல்லாத மக்கள் அவங்க இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஓ .com அப்படின்னு முடியக்கூடிய கம்பெனிகளோட ஷேரை வாங்கினா அதனால் நிறையா லாபம் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு நினச்சி, எந்தெந்த கம்பெனி பேர்லாம் .com முடியுதோ, அது என்ன .com வேணாலும் இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பாட்டு பாடுற .com வந்தால் கூட பரவாயில்ல, அதோட ஷேர்லாம் வெறி பிடிச்சி வாங்க ஆரம்பித்தாங்க. இப்படி பொதுமக்கள் .com ஷேர்களை வாங்குறாங்கிறது நிறுவனங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் kumar.com, sukumar.com, kalyani.com நிறைய .com ஆரம்பித்து போலி நிறுவனங்கள் மூலமாக நிறைய ஷேர்களையும் விற்க ஆரம்பித்தாங்க. இவ்வளவு ஷேர்களையும் 2000 2007 வரைக்கும் அமெரிக்க மக்கள் வாங்கி குவிச்சாங்க. இப்படி வாங்கின ஷேர்களை எல்லாம் விற்கணும்னு மக்கள் முயற்சி பண்ணப்போ தான் பொட்டி கடை அளவுக்கு கூட இல்லாத கம்பெனியோட ஷேர்களை எல்லாம் மக்கள் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்கங்கிற உண்மை பொது வழியில் தெரிய வந்தது. இதனால் 2008 அமெரிக்காவுடைய பொருளாதாரமே சீர்குலைஞ்சு போச்சு. இதை .com பபுள் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கொரோனா காரணமாக பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நிறுவனமுமே மூடி கிடந்தது. அப்போது பழங்கால நாணயங்களை விற்கிறவங்க பணத்தால் விற்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பெரிய வியாபாரமே நடக்கலை. இப்போது வியாபாரமே நடக்கலை, ரெகுலராக அவங்கக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் யாருமே வரலங்கிற சூழ்நிலையில் பொதுமக்கள் நாணயங்கள்லாம் என்னன்னு தெரியாதவங்க, பணத்தாலாம் என்னன்னு தெரியாதவங்க கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உத்தி தான் இப்படி சாதாரண நாணயங்கள்லாம் இணையத்தில் போட்டு 10 லட்சம் 15 லட்சம்னு சொல்கிறது. இதால் என்ன நடக்கும் அப்படின்னா,
சில பேர் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு அந்த நாணயம் அவங்க கிட்ட இருக்கானா அவங்க பாக்கெட்டில் மட்டும் தேடி பார்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச நாணயம் சம்மந்தப்பட்ட கடைக்கோ அல்லது .com போய் இந்த காசை குறைச்ச விலையில் வாங்கி இதை பல லட்சத்துக்கு விற்று லாபம் பத்தரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைக்கு போயிட்டு இந்த காசோட விலை என்னன்னு கேட்பாங்க. அந்த கடையில் வந்து அந்த காசு 100 ரூபாய் தாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அம்மாங்க. உடனே அவங்க சந்தோஷமாக அந்த காசை 100 ரூபாய்க்கு ஒரு காசுக்கு 10 காசை வாங்குவாங்க. அப்படி வாங்குறப்பே கடைக்காரர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், நீங்கள் காசை வாங்குறீங்க, நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் 10 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது, 5 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது, இதுக்காக ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயை விட்டால் என்ன அப்படின்னு ஒரு நினப்பு உங்களுக்கு வரும். நீங்கள் அதெல்லாம் காதிலே வாங்கிக்க மாட்டீங்க. உடனே அந்த காசையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க, யாராவது வந்து அந்த காசை வாங்கிப்பாங்களா அப்படின்னு. இது வரைக்கும் இப்படி போடப்பட்ட எந்த காசையுமே யாரும் வாங்கினதில்லை, நீங்கள் போட்ட காசையும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு 2-3 மாதம் கழித்து இந்த காசை யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த 2 ரூபாய் காசை கொண்டு போய் கொடுத்து ஒரு ப்ரூ பாக்கெட்டோ ஒரு பிளேடோ வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க, உங்களுக்கு 98 ரூபாய் நஷ்டம் ஆகும். சில பேர் நல்ல இழிச்சவாயாக இருந்தாங்க அப்படின்னா கடைக்காரங்க இந்த 2 ரூபாய் காசை 1000 ரூபாய் 10000 ரூபாய் கூட விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் இந்த மிகப்பெரிய மோசடி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் சில அரிய நாணயங்கள் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் விலை போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதோட அரியத்தன்மை. மொத்தமே அந்த காசு 5 தான் இருக்கும், 6 தான் இருக்கும், 10 தான் இருக்கும், 100 தான் இருக்கும். ஒரு காசு 1000க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே அதுக்கு பெரிய விலை மதிப்பே கிடையாது. ஆனால் 1994வது ஆண்டில் வெளியான இந்த 2 ரூபாயை பொறுத்த வரைக்கும் பல கோடி நாணயங்கள் இந்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய மளிகை கடையில் கொடுத்து எனக்கு 1000 ரூபாய்க்கு சில்லற கொடுங்க அப்படின்னு வாங்கினீங்கன்னா அந்த சில்லறையில் இந்த 1994வது ஆண்டு சேர்ந்த 2 ரூபாய் காசு ஒரு 10-15 உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சில்லற மாத்தினாலே கிடைக்கக்கூடிய ஒரு காசுக்கு எந்த பைத்தியக்காரன் இவ்வளவு பணம் கொடுப்பான்னு நீங்க நம்புறீங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. விற்பனையாளர்கள் விரிக்கக்கூடிய இந்த மாதிரியான மோசடி வலையில பொதுமக்களை சிக்க வைக்கிறதுக்காக ஊடகங்களே அந்த செய்திகளை சரிபார்க்காம போடுறதுங்கிறது ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு செயல். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகள் எல்லாம் யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் புரளி வரும், அந்த புரளிக்கான மறுப்பு நியூஸ் சேனல்லையும் பேப்பர்லையும் வரும். ஆனா தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் புரளி வருது, அந்த புரளிக்கான மறுப்பை நாங்கள் யூடியூப்பில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ பெரிய அவமானம்னு பாருங்கள். நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளராக தான் இருந்தவன் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா 2009வது ஆண்டில் மிகச்சிறந்த மாணவ பத்திரிகையாளருக்கான விகடன் விருது வாங்கின பத்திரிகையாளர்னா, 2011வது ஆண்டில் லயோலா கல்லூரியில் ஊடகத்துறையில் முதுகலை பட்டம் வாங்கின ஒரு பத்திரிகைக்காரன்னா 10 வருஷத்துக்கு மேலே பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கேன். பத்திரிகைக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. ஒரு செய்தியை நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னா அந்த செய்தி சரியானதா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு அந்த துறையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வல்லுநர்கிட்டக்க அந்த செய்தியை பற்றி கேட்டு தான் நீங்கள் அந்த செய்தியை வெளியிடணும். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணீங்களா? நான் வந்து 20 ஆண்டுகளாக வந்து நாணயவியல் துறையில் இருக்கிறேன், நாணயவியலுக்குன்னு தனியாக சங்கம் வச்சுருக்கிறேன், நிறைய கண்காட்சிகள் நடத்தியிருக்கிறேன், என்னுடைய எண் வந்து நிறைய ஊடகவியலாளர்கள் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் என்கிட்டக்கையோ அல்லது என்ன மாதிரி இருக்கக்கூடிய நாணயவியல் துறையில் வேலை பார்க்கக்கூடிய யார்கிட்டக்கையோ எந்த ஒரு டிவி சேனலாக இருக்கட்டும் ஒரு பத்திரிக்கையாக இருக்கட்டும் இது உண்மையா அப்படிங்கிற கேள்வியே கேட்கவே இல்லை. ஒரு புரளி வந்து வடநாட்டு ஊடகத்தில் வருதா, உடனே அது வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணு, நம்ம தான் கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம பத்திரிகையிலையும் போடு, நம்ம டிவிலையும் போடு, இந்த செய்தி மூலமாக 800,000 பேர் வந்து 2 ரூபாய்க்கு சொத்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் அலைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த செய்தியை இன்னொரு 10 பேர் 15 பேர் 1000 பேர் 1000 பேர் பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நடத்துறதுக்கு பேர் ஊடகமா? கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதையில் எழுதியிருப்பார், நீங்கள் தமிழ் பெண்ணின் வியர்வையை வேண்டுமானால் காசாக்குங்கள், ஆனால் அவளது மாத விளக்கையும் காசாக்கி விடாதீர்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். நீங்கள் பண்ணுற வியாபாரம்ங்கிறது ஒரு பெண்ணோட மாத விளக்கை விற்று அதன் மூலமாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிகரானது. அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் அவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்டக்கெல்லாம் போயிட்டு நீ வச்சுருக்க 1 ரூபாய் நோட்டு இவ்வளோ விலைக்கு போகும், 5 ரூபாய் நோட்டு அவ்வளோ விலைக்கு போகும், 2 ரூபாய் காசு அவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு சும்மா இருக்கிறவங்களுக்கு ஆசையை காட்டி அவங்கள தெருத்தருவாக அலைய வைக்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு மனித நேயமே இல்லாத செயல் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதே சமயம் ஊடகங்களில் வரக்கூடிய இந்த செய்திகளை பார்த்துட்டு யூடியூப்பில் இருக்கக்கூடிய சில அடிப்படை அறிவே இல்லாத பண்ணாடைங்க பொதுமக்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. என்ன ஆலோசனை சொல்கிறாங்க? மக்களே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய 1 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுத்து நீங்களும் இதே மாதிரி .com இந்த ஃபோட்டோயெல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள், யாராவது இந்த காசை வாங்குவாங்க, அதன் மூலமாக நீங்களும் பணக்காரங்களாக ஆகிடலாம் அப்படின்னு சில வீடியோக்கள் இருக்குது. 2 லட்சம் 3 லட்சம் பேர் இந்த வீடியோவையும் பார்த்து தொலைச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து நம்பக்கூடிய மக்களே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன்,
இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவர் அந்த காசு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு போஸ்ட் பண்ணார் இல்லையா, அவருக்கு அந்த காசு வித்துச்சா? விற்கலை. அல்லது இந்தியாவில் எவனுக்காவது இந்த மாதிரி வந்து ஒரு காசை நான் வந்து ஆன்லைனில் போட்டேங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துது, 50,000 ரூபாய்க்கு வித்துது அப்படின்னு எவனுக்காவது ஒரு சம்பவம் நடந்திருக்குதா? நடக்கலை. அப்போது யாருக்குமே நடக்காத ஒரு சம்பவம் உங்களுக்கு மட்டும் எப்படி நடக்கும்? ஆ, எப்படிங்க நடக்கும்? கொஞ்சமாவது அறிவோட யோசிச்சு பாருங்க. சில யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பணக்காரராக ஆசைப்பட்டால் அந்த நபரை போல நீங்களும் காசை புகைப்படம் எடுத்து ஒரு தளத்தில் போட்டு 5 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபான்னு போடுங்க அப்படின்றாங்க. ஏங்க, எங்களுக்கு முன்னாடி போட்ட அவர் பணக்காரர் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டால், இல்லை, அவரும் பணக்காரராக ஆசைப்பட்டார், அவர் அதை தான் பண்ணார். நீங்கள் பணக்காரராக ஆசைப்படுறீங்க, நீங்களே அதை பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பணக்காரராக ஆசைப்படுறீங்களோ எல்லாரையும் இதை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா பொழுது போகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சமாவது அறிவை பொதுமக்கள் பயன்படுத்தணும். நாளைக்கு ஓஎல்எக்ஸ்லேயோ அல்லது குவிக்கர்லேயோ யாராவது ஒருத்தவன் ஒரு பிஞ்ச செருப்பை போட்டு இது 10 லட்சம்னு சொன்னான்னா, உடனே பொதுமக்கள்லாம் அவங்க செருப்பு பாதி பிச்சுக்கிட்டு உடனே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து போடுவீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாமா? ஆனால் இன்றைக்கி நடக்கிறது அப்படி ஒரு அறிவு கெட்ட செயலாக தான் இருக்குது. குவிக்கருங்கிற ஒரு இணையதளத்தில் 1994வது ஆண்டை சேர்ந்த ஒரு 2 ரூபாய் காசு 5 லட்சம் ரூபான்னு போட்டிருக்காங்கன்னு உடனேயே, என்கிட்ட இருக்காசு 5 லட்சம் போகுமா, உங்ககிட்ட இருக்காசு 5 லட்சம் போகுமான்னு கேட்குறீங்களே. அதே மாதிரி ICSங்கிற இன்னொரு இணையதளத்தில் ஒரு 1994வது ஆண்டு 2 ரூபாயோட விலை வெறும் 10 ரூபான்னு போட்டிருக்காங்க. வெறும் 10 ரூபாய், இதுவும் அந்த இணையத்தில் தானே இருக்குது. அப்போது அவன் போட்டால் மட்டும் அது அதோடய விலைன்னாயிடும், இவன் 10 ரூபாய்க்கு தரானா இழிச்சு வாய். இப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இணையத்தில் ஒரு செய்தியை பார்த்தா கூட 4 இடத்துல பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் வாங்க போனீங்க அப்படின்னா 4 கடையில் விலை கேட்டுட்டு எந்த கடையில் கூட இருக்குது எந்த கடையில் குறைச்சிருக்குதுன்னு வாங்கக்கூடிய மக்கள் தானே நம்ம. ஆனால் இணையத்தில் ஒரு செய்தி வந்தால் மட்டும் அது என்ன என்ன நடந்திருக்குலாம் தெரியாமல் உடனே அதை நம்பி உடனே 10 பேருக்கு ஃபார்வர்டும் பண்ணுறது. இது மூலமாக நீங்களும் ஒரு 4-5 பேரோட வேலையை கெடுக்கிற வேலையை தான் பண்ணுறீங்க. நாணயங்கள் அல்லது பணத்தாள்கள் பற்றி உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, உண்மையிலேயே அரிய நாணயங்கள் பணத்தாள்கள்லாம் எதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா, என்ன மாதிரி நாணயவியல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கும், இது இல்லாமல் பல்வேறு இடங்களில் வந்து நாணய ஏலங்கள் நடக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையான வைரம் எதுவோ அதை நீங்கள் தேடி போகலாம். அது கிடைக்குது அல்லது கிடைக்காமல் போகுது, ஆனால் உங்களோட அலைச்சல் வந்து வீண் போகாது. ஆனால் இந்த மாதிரி நாணயம்னா என்ன, பணத்தால்னா என்ன, இது ஏன் விற்குதுன்னே தெரியாத சில அறிவு கெட்ட பைத்தியக்காரங்க பன்னாடைங்க பேச்செல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, நீங்களும் சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் சுற்ற வேண்டியது தான். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், சில குறிப்பிட்ட 2 ரூபாய் நாணயங்கள் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை மதிப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதை பற்றி தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம். அந்த குறிப்பிட்ட நாணயம் எதனால் அவ்வளவு விலை மதிப்பை பெற்றது, அது எந்த ஏலத்தில் அந்த தொகைக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த காணொலியில் கொடுக்க போகிறேன். அதையும் நல்லா கவனிங்க. யாராவது உங்கள் கிட்டக்க ஒரு குறிப்பிட்ட நாணயத்துக்கோ அல்லது பணத்தாளுக்கோ அதிகமாக விலை மதிப்பு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, யார் அவ்வளவு தொகை கொடுத்து அந்த நாணயத்தையோ பணத்தாலேயோ எப்போ வாங்கினாங்கன்ற கேள்வியை முதல்ல கேளுங்க. அந்த கேள்வியை கேட்கலன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வந்து உண்மையிலே அரிதாக இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். 1992வது ஆண்டில் வெளியான இந்த தேசிய நில பாதுகாப்பு வார நாணயத்தோட விலை மதிப்பு சந்தையில் 1 லட்சம் ரூபாய். அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனீங்கன்னா, 1992வது ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்திய தலைநகர் டெல்லியில் தேசிய நில பாதுகாப்பு வார கருத்தரங்கு நடந்தது. அந்த கருத்தரங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சுமார் 500 நாணயங்கள் மட்டும்தான் அச்சடித்தாங்க. இப்படி அச்சடிக்கப்பட்ட நாணயங்களில் 300 நாணயங்கள் வந்து இப்போயும் பொதுமக்கள் கிட்ட தான் புழங்கிட்டு இருக்கு. அந்த 300 நாணயங்களில் ஒரு நாணயம் உங்கள் கிட்டக்கு இருந்தது அப்படின்னா, நீங்கள் அதை 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்க முடியும். ஏன்ப்பா இந்த நாணயத்தை யார் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாசிக் ஆக்ஷன்கிற ஏல நிறுவனம் 2008வது ஆண்டில் நடத்தின ஒரு ஏலத்தில் இந்த நாணயத்தோட விலை மதிப்பு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் அப்படின்னு எஸ்டிமேஷன் பண்ணப்பட்டது. பிறகு அந்த நாணய ஏலத்தில் இந்த நாணயம் விற்கப்பட்டது. ஆனால் ஃபைனலாக எந்த தொகைக்கு விற்றாங்க அப்படின்னு சொல்லலை. இந்த நாணயத்தினுடைய குறைந்தபட்ச ஏல மதிப்புன்றது 1 லட்சங்கிறதுனால கண்டிப்பாக இதை 1 லட்சத்துக்கு மேலே தான் விற்றுருப்பாங்க. இந்த நாணயத்தினுடைய குறைஞ்சபட்ச சந்தை மதிப்புன்றது 1 லட்சமாக இருக்குது. அதே மாதிரி 1996வது ஆண்டில் வெளியான சுபாஷ் சந்திரபோஸ் 100வது நாணயம் இன்றைக்கி 7000 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இந்த நாணயத்தை நல்லா கவனிங்க. இன்றைக்கி உங்கள் கையில் கூட சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம் புழங்கலாம். ஆனால் அந்த நாணயத்தில் 1997 தான் ஆண்டு இருக்கும். ஆனால் இந்த நாணயத்தில் 1996 ஆண்டு இருக்குது. என்ன நடந்தது அப்படின்னா, சுபாஷ் சந்திரபோஸினுடைய 100வது ஆண்டு எப்போ வருதுன்னே இந்திய அரசுக்கு தெரியாமல் ஓராண்டு முன்னதாகவே இந்த நாணயத்தை அவசர அவசரமாக அச்சிட்டுட்டாங்க. அப்படி அந்த நாணயம் அச்சிடப்பட்டு வெளியான பின்னாடி
அரசாங்கத்தினுடைய தவறை சில பேர் சுட்டி காட்டினதுனால அப்படி அச்சிடப்பட்ட நாணயங்கள்லாம் திரும்ப பெறப்பட்டு 1997 சுபாஷ் சந்திர போஸுக்கு புதிய நாணயம் வெளியிடப்பட்டது. இப்படி 1996 ஆண்டினுடைய நாணயங்கள் வந்து திரும்ப பெறப்பட்டதுனால இந்த நாணயங்களோட விலை மதிப்பு அதிகரிச்சுட்டு அந்த காரணத்தினால தான் இந்த நாணயம் 7000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி விலை போயிட்டுருக்கு. 2015 கிளாசிக் ஆக்ஷன் சேல நிறுவனம் நடத்தின ஒரு ஏலத்தில் இந்த நாணயம் 4801 ரூபாய்க்கு விலை போச்சு. ஆனால் 2015 பிறகுதான் நிறைய மக்களுக்கு இந்த நாணயத்தை பற்றி தெரிய வந்தது. நிறைய பேர் இந்த நாணயத்தை தேடுறாங்கன்றதுனால இன்றைக்கி தேதிக்கு இந்த நாணயம் 5000 ரூபாய்க்கு மேலே 7000 ரூபாய் வரைக்கும் கூட விலை போகுது. இது இல்லாமல் நாணயங்கள் அச்சிடக்கூடிய நாணய சாலைகள் வந்து பரிசோதனை முயற்சியாக சில நாணயங்களை அச்சடிப்பாங்க. இப்படி பரிசோதனையாக அடிக்கக்கூடிய நாணயங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்டல் காயின்ஸ் அப்படின்னு பேர். இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா EXPT அப்படின்னு எழுதியிருக்கும். இப்படி எக்ஸ்பிரிமெண்டல் நாணயங்களாக நிறைய 2 ரூபாய் நாணயங்கள் வெளியாகியிருக்கு. இந்த எக்ஸ்பிரிமெண்டல் நாணயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏலங்களில் 40000 ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கு. நாணயங்களை அச்சிடுறப்போ ஒரு குறிப்பிட்ட நாணயத்தை அதுக்கான உலோகத்தில் இல்லாமல் வேற உலோகத்தில் தவறுதலாக சில சமயம் அச்சடிச்சிருவாங்க. இப்படி அச்சடிக்கப்படுறதுக்கு OSM அதாவது ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக் எரர் அப்படின்னு பேர். ஒரு 2 ரூபாய் நாணயம் அதுக்கான உலோகத்தில் அச்சடிக்கப்படாமல் 5 ரூபாய் நாணயத்தினுடைய உலோகத்தில் அச்சடிக்கப்பட்டதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பிழை காரணமாக இந்த நாணயத்தோட விலை மதிப்பு 11000 ரூபாயாக மாறிட்டு 2008 கிளாசிக் ஆக்ஷன் நிறுவனத்தினுடைய ஏலத்தில் இந்த நாணயம் 11000 ரூபாய்க்கு விலை போயிருக்கு. 1 லட்சம் ரூபாய், 11000 ரூபாய், 7000 ரூபாய் அப்படின்னு நல்ல விலை கிடைக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயங்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம். இந்த எல்லா 2 ரூபாய் நாணயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னா இதில் எந்த காசுமே 500 காசுக்கு மேலே இல்லை. அவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு அதிக விலை கிடைக்குது. அதை முதல்ல நீங்கள் உள்ளே வாங்கிக்கோங்க. நம்ம பயிற்று படைப்பகம் வலைக்காட்சியில் நாணயங்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அரிய நாணயங்கள் பற்றின நிறைய காணொலிகள் இருக்குது. 2 கோடி ரூபாய் வரைக்கும் விலை போன நாணயங்கள் இந்தியாவில் இருக்குது. 6 கோடி ரூபாய்க்கு விலை போன தங்க நாணயங்கள் கூட இந்தியாவில் இருக்குது. இப்படி சில நாணயங்கள் உண்மையாகவே அரிதானது. அதை பற்றின செய்திகள்லாம் இருக்குது. உங்களுக்கு நாணயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் நீங்கள் அந்த காணொலிகளை பாருங்கள். அது போக நாணயங்கள் பற்றி யாராவது எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் எந்த ஆதாரமுமே இல்லாமல் ஒரு செய்தியை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை நம்பாதீங்க. அந்த செய்தியை யாருக்கும் பகிராதீங்க. இதன் மூலமாக உங்கள் நேரத்தையும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க. அதனால் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.